ப்ரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசுவி நாமத்தில் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க உங்களை நான் வரவேற்கின்றேன். நாம் வாசிக்கலாம் யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அற்புதமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம். நேற்று சோதனைகளை குறித்தும் உபத்திரவங்களை குறித்தும் நாம் பார்த்தோம், எப்படியாக அது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாய் மாத்திரம் இருந்தால் போதாது, கிறிஸ்தவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஞானம் மிக அவசியமாக இருக்கிறது. நமக்கு தேவனுடைய வழிகளை புரிந்து கொள்வதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு கடந்து போய்கொண்டிருக்கிற காரியங்கள், ஏன் நாம் இந்த பாதையில் நடக்கிறோம், கர்த்தர் நம்மை நடத்துகிறார் என்கிறதை புரிந்து கொள்வதற்கு ஞானம் அவசியமாக இருக்கிறது. நாம் கடந்து போகிற சவால்களே கர்த்தருடைய கண்களிலே அவைகளை பார்த்து இதுக்கு எப்படி பிரதிபலனையும் செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. முக்கியமான கேள்வி, ஞானம் எங்கிருந்து நமக்கு வருகிறது? உலகத்தை பொறுத்த அளவில் ஞானம் கல்வித்துறையின் மூலமாக வருகிறது, அனுபவ ரீதியாக வருகிறது. இப்படித்தான் உலகம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானம் அப்படி வருவது கிடையாது. உலகம் பெற்றுக்கொள்கிற ஞானம் உலக ரீதியான ஞானம், அது புத்திசாலித்தனத்திற்கு ஒப்பானது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறது ஞானம், நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனிடத்தில் ஞானம் நாம் பெற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம், அது நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானமாக கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இந்த ஞானம் வேண்டும் என்று சொன்னால் நம்மை படைத்த ஆண்டவரிடத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், போய் கேட்க வேண்டும். நான் பாஸ்டர் அவ்வளோ எளிதாயிடுச்சா, அவ்வளோ சிம்பிளாக கிடைச்சிருமா ஞானம்? ஆண்டவர் அதை மிகுந்த எளிதான படியில் நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஏன் அப்படி சுலபமாய் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ரெண்டு காரணம். ஒன்று, நம்முடைய ஆண்டவர் தாராளம் உள்ளம் உடையவராயிருக்கிறார், சம்பூர்ணமாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதை விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டால் அவர் உங்களுக்கு தருவார். எப்படி நம் வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை நாம் மேற்கொள்வது, என்ன படியை நான் எடுத்து வைப்பது, என் வாழ்க்கைக்கு நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை துணையார் என்று ஒரு சிலர் திருமணம் ஆகாதவர்கள் ஆண்டவருடைய சமூக ஞானத்திற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எந்த வேலையை நான் எடுக்க வேண்டும், என் வேலையில் இருக்கிற சவால்களை நான் எப்படி சந்திப்பது, குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை எப்படி மீண்டு வாழுவது என்று சொல்லிய அநேக விஷயங்களில் குழப்பத்தில் சிக்கி தவிக்கிற நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஞானம் கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை காண்பித்து கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்து என்ன பாதையில் நான் போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் காண்பிப்பார். இதில் அற்புதமான விஷயம் என்னவென்று சொல்லலாம், நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை கடிந்து கொள்வது கிடையாது. உங்களை கடிந்து கொள்ளாமல் உங்களிடத்தில் குறையை தேடி கண்டுபிடித்து உங்களை திட்டிட்டு அப்புறம் ஞானம் கொடுக்கிறவர் ஆண்டவர் அல்ல. நிபந்தனை அற்ற ஒரு செயலாக தேவ ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதாவது ஒன்று தான், கேளுங்க, பிதாவே இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன், என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்தானம் தாருங்க என்று சொல்லி நீங்கள் கேட்டால் உங்களை பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்தின் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். கேட்டு பாருங்க. அதே போல தான் ஞானம், நீங்கள் கேட்டால் கர்த்தர் தாராளமாக உங்களுக்கு கொடுப்பார். நமக்கு திட்டிட்டு ஞானத்தை ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் தான் நம்மளை திட்டணும், ஆனால் அவரே நம்மளை திட்டு போவது கிடையாது. என்னப்பா முட்டால், நீ புத்தியமாக நடந்துக்கிட்ட, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து இப்போ கேட்குற ஞானத்தை அப்படின்னு கர்த்தர் சொல்ல போவது கிடையாது. இப்போ ஆகிய நீ ஞானத்தை கேட்டாயே, தாராளமாக உனக்கு தருகிறேன் என்று தருவார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இப்படி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களாய் மாற முடியும். கல்வித்துறையினாலேயோ அனுபவத்தினாலே கிடையாது, அந்த ஞானம் வேறு, அது புத்திசாலித்தனத்திற்கு ஒப்பானவைகள்.
புத்திசாலியாக நீ இருப்பதனால பணத்தை தான் சம்பாதிக்கலாம். பணம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் மாற முடியாது. எத்தனையோ பேர் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள், பணம் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் நம் ஞானவான்களாக இருக்கும்படி விரும்புகிறார். எனவேதான் சாலமோன் ராஜாவாக ஆன பொழுது ஆண்டவர் சாலமோனிடத்தில் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் சாலமோன் கேள், உனக்கு தரேன். சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே, உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நான் ஆளுகை செய்வதற்கு, ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஞானம் தாருங்கள். ஆண்டவர் உடனடியாக அந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தாரே. எனக்கு பிரியம அன்பு சகோதரி சகோதரி, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்பீர்களா? ஆண்டவர் எனக்கு ஞானம் தாருங்கள். இவ்வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை மேற்கொள்ள ஞானம் தாரும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ள ஞானத்தை தாரும். என்னுடைய வியாதியின் கொடூரத்தில் எனக்கு ஒரு விமோச்சனம் இல்லை, இது ஏன் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியல, எனக்கு ஞானம் தாருங்க, நான் என்ன படியை எடுக்கணும். வாழ்க்கையில் குழப்பத்தில் நிரம்பியிருக்கிற அந்த அன்பு சகோதர சகோதரியை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நல்ல பிதாவே, இந்த நாளையில் தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் பாதத்தில் விழுந்து இந்த காலை தியானத்தில் நாங்கள் உங்களிடத்தில் ஞானத்தை கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே யாக்கோபின் புஸ்தகத்தில், நாங்கள் ஞானத்தை கேட்டால் உங்களிடத்தில் நீர் எங்களை ஆண்டவரை கடிந்து கொள்ளாமல் சம்பூர்ணமாய் தருவீர், கேட்கிற யாவருக்கும் தருவீர் என்று சொன்னீர். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு கேட்கிற யாரெல்லாம் என்னோட கூட ஜெபத்தில் ஆமோதித்து விசுவாசத்தோடு கேட்கிறார்கள் அவர்களுக்கு ஞானம் தாருங்க. அவங்க கடந்து போகிற சவால்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்த கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மகத்துவமான காரியங்களை செய்ய ஆற்றல் உள்ள தேவனாக நீர் இருக்கிற அப்படி நலமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்கள் தெய்வீக ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட, ஞானமுள்ள தீர்மானங்களை எடுக்க, ஞானமுள்ள வார்த்தைகளை பேச, ஞானமுள்ள செயல்பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்றைக்கும் பிறந்த நாளை கொண்டாடுகிற தெய்வ பிள்ளைகளை மனதாரமுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமரட்டும். இன்றைக்கு சமாதானம் தந்து ஞானம் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களை, மறுபடியும் நாளை கர்த்தருடைய வார்த்தையினோட சந்திப்பேன். கர்த்தருடைய ஞானம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.